Hi, hello guys, welcome back to another video. Friends, in this video, we will talk about Jiggle movement. So, if you know the Jiggle movement, you can use the Jiggle movement. ஏன்னா ஜிகில் மூமெண்ட் வந்து அவ்வளோ ஈஸி. ஜிகில் மூமெண்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஜிகில் மூமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸு எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜிகில் மூமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஜிகில் மூமெண்ட் வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன் வர்சஸ் ஒன் ஃபைட் எடுக்கும்போது ஜிகில் மூமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்போனண்ட்டை வந்து ஈஸியாக கில் பண்ணிடலாம். ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சடனாக உங்கள் கன்னு வந்து ரீலோட் ஆயிடுச்சு, அப்போ வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி செகண்டரி கன்று பிக் பண்ணி நீங்கள் சுடுவீங்க. உங்கள் கன்று வந்து ரீலோட் ஆகிற டைமில் வந்து நீங்கள் ஜிகில் மூமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எனிமிக்கிட்டேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். ஒன் வர்சஸ் ஃபோர் அண்டு ஒன் வர்சஸ் த்ரீ ஃபைட் எடுக்கும்போது லாஸ்ட் ஜோனில் வந்து நீங்கள் ஜிகில் மூமெண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஜிகில் மூமெண்ட்டை வந்து நான் வந்து டெமோ காட்டிடுறேன். ஜிகில் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு, ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து டிடிஎம்மில் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிடிஎம்முக்கு வந்திருக்கோம். ஸோ என்னோடய வீலை பாருங்கள், நான் ஜிகில் மூமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஜிகில் மூமெண்ட் பண்ணுறேன், லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்ட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது நான் மூவ் பண்ணுறது வந்து எனக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனிமி சைட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நான் ஸ்பீடாக மூவ் பண்ணுறது தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனிமி சைட்லேருந்து எவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ணுறேன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறோம், பட் எனிமிக்கு வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் ஜிகில் மூமெண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ். அதில் தான் எல்லா ப்ரோ பிளேயர்ஸும் ஜிகில் மூமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஜிகில் மூமெண்ட்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஜிகில் மூமெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஜிகில் மூமெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து நீங்கள் மாற்றணும், ஓகேவா? அது வந்து செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரோலில் போயிட்டு இந்த ஜிகில் மூமெண்ட்டு பட்டன் சைஸு பாருங்கள். ஸோ இந்த ஜிகில் மூமெண்ட் பட்டன் சைஸ் வந்து நான் 87 வச்சுருக்கேன். இந்த 87 வந்து நீங்கள் 50 to 100 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிகில் மூமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக் வந்து நீங்கள் எவ்வளோ சின்னதாக செட் பண்ணிக்க முடியுமோ செட் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களோட விருப்பம்தான் அது, ஓகேவா? நான் வந்து 87 வச்சுருக்கேன், எனக்கு இந்த சின்ன சைஸ் போதும். ஆனால் 50 to 100 வச்சுக்கோங்க மினிமம், ஓகேவா? அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா என்னோட பட்டன் சைஸே வச்சுக்கோங்க 87, இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜிகில் மூமெண்ட் வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பட்டன் சைஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், எந்த சைஸில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்ன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரைனிங் ரூமுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜிகில் மூமெண்ட் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக அண்டு சீக்கிரமாக கற்றுக்கலான்ட்டு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக்கு என் கையை மட்டும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் இந்த கையை மட்டும் பாருங்கள் நான் எப்படி மூவ் பண்ணுறேன்ட்டு. ஜிகில் மூமெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் 1 2 3, ரைட் சைடு 1 2 3, லெஃப்ட் சைடு 1 2 3, ரைட் சைடு 1 2 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் ஜிகில் மூமெண்ட் கற்றுக்கலாம். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3, பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடு நான் 1 2 3 கவுண்ட் பண்ணுறேன், ரைட் சைடு 1 2 3 கவுண்ட் பண்ணுறேன். இப்போது நான் ஸ்பீடாக பண்ணுற பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிகில் மூமெண்ட்டு. இப்போ வந்து நான் ஸ்பீடாக பண்ணுறேன், என் கையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? லெஃப்ட் சைடு நான் ஜாய்ஸ்டிக்கு மட்டும் நான் எப்படி மூவ் பண்ணுறேன்ட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிகில் மூமெண்ட்டு, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், இல்லைனா அவங்க கை வந்து ரொம்ப வேர்க்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் மூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இந்த நம்ம ஃபேஸுக்கு போடுவோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து வீட்டில் இருக்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பவுடர் வந்து நீங்கள் லைட்டாக கைக்கு தொட்டுக்கோங்க, பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என் கை பாருங்கள், நான் பவுடர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன்ட்டு. நீங்கள் வந்து ஜிகில் மூமெண்ட் பண்ணும்போது வந்து ஸ்கோப் பண்ணக்கூடாது, ஓகேவா?
நீங்கள் ஸ்கோப் பண்ணிங்க அவ்வளோதான் எனிமிக்கிட்ட, அவன் ஈஸியாக அவங்கள கில் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, ஜிகில் மூமெண்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் இந்த கை லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணால் முடிஞ்சிரு போகுது. ஆனால் நீங்கள் வந்து கேமில் எனிமியை ஷூட் பண்ணும்போது இந்த ஜிகில் மூமெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஞாபகமே வராது, நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எனிமி ஷூட் பண்ணும்போது ஜிகில் மூமெண்ட் பண்ணணும்ன்ட்டு ஞாபகம் வரணும். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் வந்து ஜிகில் மூமெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிட்ட மாதிரி தான். காய்ஸ் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எதுக்காகனா நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், சைரோ வீடியோ போட்டுட்டோமா இல்லை ஜிகில் மூமெண்ட் வீடியோ போட்டுட்டோமான்ட்டு. சில கமெண்ட்டில் வந்து எல்லாம் சைரோ வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, ஆனால் ஓட் பண்ணதானவோ ஜிகில் மூமெண்ட் போடுங்கன்ட்டு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு 70% வந்துருந்து, சைரோக்கு வந்து ஒரு 40% தான் வந்துருந்து. ஸோ அதனால தான் இந்த வீடியோ சூஸ் பண்ணேன், ஜிகில் மூமெண்ட் போகலான்ட்டு. அண்டு கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயர் வீடியோவும் போடுறேன். எப்படி வந்து பர்ஃபெக்டாக ரீகால் கண்ட்ரோல் பண்ணுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். நம்ம வந்து 20K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் இருக்கிறது தெரியும். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் மேலே வீடியோ போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பீஸ்.